ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் மாபெரும் தொழிற்கல்வி சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. திறன்மிகு ஊழியர் படையால் தொழிலுலகை வெல்வோம் என்பது இந்த தொழிற்கல்வி சந்தையின் துணிப்பொருளாகும். அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுதினமும் எதிர்வரும் 10ஆம் திகதியும் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் இம்மாதம் 15ஆம், 16ஆம், 17ஆம் திகதிகளில் நிந்தவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் இம்மாதம் 22ஆம், 23ஆம், 24ஆம் திகதிகளில் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி விளையாட்டு மைதானத்திலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களில் நாளாந்தம் 10 மாடுகள் வீதம் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ளன. மேய்ச்சல் தரைப்பகுதிகளில் மாடுகள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளன. சித்தாண்டி 4ஆம் பிரிவு, ஈரளக்குளம், ஆலையடி, சேரடி, வேரம், பெரியவெட்டை, வட்டுவான், வெள்ளாமைச்சேனை, கூழாவடி, கோரவெளி, மாதந்தனை, மயிலந்தனை மேய்ச்சல் தரை போன்ற பிரதேசங்களில் 1 வயது தொடக்கம் 1.5 வயது வரையான எருமை மாடுகளும் பசுமாடுகளும் நோய் தாக்கத்தினால் உயிரிழந்துள்ளன. அசாதாரண காலநிலையை அடுத்து மண்முனை தென் எருவில் பற்று பிரதேசத்திற்குட்பட்ட பெரிய கல்லாறு முகத்துவாரம் நேற்றைய தினம் வெட்டப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நிலங்களும் வயல்களும் வெள்ளத்தில் மூழ்குவதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலகம், பிரதேச சபை, நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்கள் இணைந்து இதனை முன்னெடுத்துள்ளன. மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மகாவலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. போல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக போல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் பொறியியலாளர் அதுல புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். எனவே நீர்த்தேக்கத்தை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹெட்டன் நகரின் வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அதிக பனிமூட்டம் நிலவுவதாகவும் சாரதிகளை அவதானமாக செயற்படுமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கினிகத்தனை வரையிலான பகுதிகளில் சிறிய அளவிலான மண் சரிவுகள் காணப்படுவதுடன் வீதி வழுக்கும் நிலையில் காணப்படுகின்றமையால் குறித்த வீதியை பயன்படுத்துவோர் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் தன்னியக்க அடிப்படையில் கடந்த தினம் திறந்துள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இவ்வாறு தன்னியக்க அடிப்படையில் வான்கதவுகள் திறக்க வாய்ப்பு உள்ளதாக விக்டோரியா நீர்த்தேக்க கடமை நேர பொறியியலாளர் வசந்த ஹெகலபிட்டிய தெரிவித்துள்ளார். தற்போது ரந்தனிகள நீர்த்தேக்கத்தில் 80%க்கும் மேல் நீர் நிரம்பியுள்ளதாக கடமை நேர பொறியியலாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கொத்மலை வெதமுள்ளவத்த பகுதியில் சிறுமியொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அப்பகுதியில் உள்ள கேமில்டன் கால்வாயை கடக்க முயன்ற போது நீரோட்டத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமி மீட்கப்பட்டு நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.